நான் சுவற்றை காதலிக்கவில்லை, சுவற்றில் உள்ள என் இருதயத்தை மட்டுமே நான் காதலித்து கொண்டிருக்கின்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரலோசை. இது ஒரு காதலர்களின் உண்மை சம்பவம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு நாட்டம் இருந்தார். அந்த நாட்டாமைக்கு ஒரு இளம் பெண்ணும் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பொன் பொருள் எல்லாமே இருக்குது. பொன் பொருள் இருந்தாலும் கல்வி ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் அந்த இளம் பெண்ணை அவர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவள் பெயர் கீதா. முக்காலிடப்பட்ட தலை, மூக்கு வரை துணி. அவளுடைய கண்கள் மட்டும்தான் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது. அதே பள்ளியில் மணி என்ற இளம் மாணவனும் பயின்று வந்தான். அவனுக்கு கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கீதானா அதோடு ரொம்ப பிடிக்கும். இவன் என்ன பண்ணால், கீதா கிட்டே வந்து தன்னுடைய காதலை சொல்லவே இல்லை. அவன் ஒரு கவிதை வடிவமாக நோட்டில், அப்புறம் ரோட்டில், மணலில், அந்த மாதிரி அவன் வந்து கிறுக்கல்களாக எழுத ஆரம்பித்தான். மணிக்கிட்ட பொன் பொருள் நகை எதுவுமே கிடையாது. கீதாவோட அன்பும் கீதாவோட கவிதையும் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், கீதா கிட்டே பேசலான்னு போகிறான். ஆனால் அவன் கண்களை பார்த்த உடனே அவனுக்கு பேசணும்னு எதுவுமே தோணலை. அவன் வந்து கவிதை மட்டும்தான் எழுதுகிறான். ஆனால் கீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி மணி உன்னை பற்றி கவிதை எழுதியிருக்கான், அதை வந்து ஒரு வாட்டி படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து அதை படிக்கிறத மறுத்துட்டான். திரும்பவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்ல சொல்ல இவளுக்கும் ஒரு ஆர்வம் வந்தது. அப்படி என்ன தான் எழுதியிருக்கான், நம்மளை பற்றி எழுதியிருக்கான்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையும் வாங்கி படிக்கிறான். இவன் அந்த கவிதையை வாங்கி படித்ததும் அவளுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளை பற்றி இப்படி ஒரு வர்ணிப்போட ஒரு கவிதை எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே காதல் கொண்டாள். அவன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பொன் பொருள் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்பொழுது எனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ கல்யாணத்துக்கு அப்புறமா என் பொண்ணை நீ எப்படி காப்பாற்றுவ, உனக்கு ஏதாச்சும் பொருளாதார வசதி ஏதாவது இருக்கா, நீ வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவனிடம் இருந்தது கீதாவின் கதைகளும் கவிதைகளும், வேறு ஒன்றும் அவன்கிட்ட இல்லை. மணிக்கு அந்த கதைகளும் கவிதைகளும் தான் கை கொடுத்தது. கீதாவோட அப்பாவை பார்க்குறான். எல்லாரும் அரசவையில் கூடுறாங்க. கூட்டிகிட்டு இவன் என்ன பண்ணுறான், கீதாவை பற்றிய கவிதைகளையும் கதைகளையும் அவளை வர்ணித்து பாடினான். அப்போ வந்து கீதாவோட அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுச்சு. இவன் ஏதோ வந்து உருப்படியான வேலை செய்ய போகிறான்னு பார்த்தா இவன் இந்த மாதிரி ஒரு கதைகளையும் கவிதைகளையும் பாடிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. அந்த அரசவை விட்டு வெளியில் வராங்க. அந்த பெண்ணும் காத்து கொண்டிருக்கின்றாள். கீதாவிடம் அப்பா சொல்கின்றாள், இவன் எனக்கு வேண்டாம், இவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. கீதாவும் ரொம்ப மன உருக்கத்தோடு, அப்பா எனக்கு இவங்க தான் வேணும், எனக்கு இவங்க இல்லாமல் நான் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறா. அப்போவும் அவங்க அப்பா கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் என்ன பண்ணுறா, கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இரண்டாவது திருமணம் பண்ணி வச்சிடுறாரு. இவன் மணி என்ன பண்ணுறான், ஒரு பாலைவனத்துக்கு சென்று விடுகிறான். கீதாவை பற்றி அவனுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருந்துச்சு. அவன் யார்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு கூட அவனுக்கு புரியல. அவன் என்ன பண்ணிடுறான், தனியாக பாலைவனத்துக்கு போனான் இல்லைங்களா, அந்த பாலைவனத்து மணலில் சுட சுட இருக்கும். அந்த மணலில் எப்படி உட்கார்றான்னு கூட தெரியாது. ஆனால் அவன் அந்த மணலில் உட்காந்துட்டு அந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்டு கீதாவை பற்றியே சுவடுகளில் எழுதிட்டு இருப்பான். அந்த மண்ணில் வந்துட்டு அந்த பொண்ணின் பற்றிய கவிதைகளை எழுதிட்டே இருப்பான். அது அந்த சைடு போகிற வரவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அவனை எத்தனையோ டைம் வந்துட்டு நீ வந்துடு மணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவன் வரவே இல்லை. கீதாவினுடைய கீதா பண்ண விஷயம் அவனுக்கு ரொம்பவே மனசு உருகிடுச்சு. ஆனால் இது கீதா மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா. கீதாவை அப்போ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கீதாவுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அவன் வந்து ஒரு நாட்டில் போய் வாழ்கிறா. அப்போது அவங்க கூட வந்து இரண்டாவதாக கல்யாணம் பண்ணி வச்சவங்களுக்கு கூடயும் இவளால் சரியாக வாழ முடியல. இவன் வந்து அதனோட ஏக்கத்தாலேயே வந்து இவன் இறந்து போயிடுறான். கீதா இறந்து போயிடுறத மணிக்கிட்ட சொல்ல மணியனோட நண்பர்கள் வந்து பாலைவனத்துக்கு வருவாங்க. அப்போ பார்த்தா மணியும் அந்த பாலைவனத்தில் இருக்க மாட்டான். அவன் எங்கே போனான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா அவன் கிடைக்கவில்லை. சரி ஓகே, மண்ணோட மண்ணாக பொதிஞ்சு போயிட்டான், இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. ஒரு நாள் கீதாவோட நினைவு நாள் வருது. அந்த நினைவு நாளுக்கு கீதாவோட வீட்டிலேருந்து எல்லாம் ஃபேமிலியாக போகிறாங்க. போகும்பொழுது கீதாவின் சமாதி பக்கத்தில் ஒரு காஞ்சி போன எலும்பு கூடு வந்து இருந்தது. உங்களுக்கு சொல்லவா வேணும், அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் மணியனோட எலும்புக்கூடு. அந்த மணியனோட எலும்புக்கூடு பக்கத்தில் அந்த பாறைகளில் ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்தது. அது என்ன கவிதைன்னு பார்ப்போமா. நான் இந்த சுவர்களை அணைத்து கொள்வேன், இந்த சுவர்களுக்கு இடைவிடாமல் முத்தம் கொடுப்பேன், இதை தாண்டி
எத்தனை சுவற்றுக்குள் எத்தனை சுவர்கள் இருந்தாலும் நான் முத்தமிடுவேன். அதற்காக சுவர்களை நான் காதலிக்கிறேன் என்று படிக்காதீர்கள். சுவர்களை காதலிக்கவில்லை, சுவற்றில் இருக்கும் என் இருதயத்தை மட்டுமே நான் காதலித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை எழுதப்பட்டிருக்கு. அவன் எப்பவுமே கீதாவை பேர் சொல்லி அழைக்க மாட்டான், தன்னோட இருதயம் அப்படின்னு தான் சொல்லுவான். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் அவங்க, லைலா மஜ்னு. லைலாவோட உண்மையான பேர் லைலா ஆல் அமிலா, மஜ்னுவோட உண்மையான பேர் கெபின் ஆல் முலாப்பா. அவனுக்கு ஏன் மஜ்னுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, லைலாவை பற்றின கவிதைகளை அவகிட்ட சொல்ல முடியாத நிறைய பேப்பர்களையும் சுவடுகளிலையும் மலைகள்லையும் எழுதப்பட்டான் இல்லைங்களா, அதனால அவனை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் மஜ்னு, அரேபிய நாட்டு மொழியில் மஜ்னு அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம். இதனால தான் மஜ்னுன்ற பேரும் வந்து வந்தது. இரண்டாவது கணவனாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்லையா லைலாக்கு, அவனோட பேர் பார்த்திங்க அப்படின்னா அல்ஹபின் அப்படின்றவங்க தான் இரண்டாவது கணவன். லைலா மஜ்னு இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலாக சேர்ந்தாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இவங்கள போல் இதுக்கப்புறம் எந்த ஒரு காதலருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. ப்ளஸ் அவங்க கல்யாணமே பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா சொன்ன விஷயமும் கரெக்டு தான். அதனால் எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காதல்னு சொன்ன உடனே நம்மளோட கண் முன்னாடி வந்து நிற்கிறது கவிதை தான். அந்த மாதிரி கவிதை வரிசையில் பர்வீன் சுல்தானோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க அழகாக எழுதியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, வானத்து நிலவை வளைச்சி போட்டு வச்சிருக்க பொட்டு, வானத்து நிலவை வளைச்சி போட்டு வச்சிருக்க பொட்டு, அது அத்தா மனசை தொட்டு, கண்ணுக்குள்ளிருக்கும் காவரி போல காத்திருக்கும் பொண்ணு, பக்கம் ஓடி வடி கண்ணே, நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி, என்னை வதைப்பதேனும் பாங்கி. பாங்கி அப்படின்னா தோழின் அர்த்தம். கொட்டு மழையில் மின்னலை போல உன் முகத்தை நீயும் காட்டி, என் உசுரை இன்னும் வாட்டி, தினம் செத்து செத்து பொழைக்கிறேனே போகிறியே நில்லு, என்னை கொல்லுவதேனோ சொல்லு. நீ ஓடக்கரையில் வளைஞ்சு நெளிஞ்சு நடக்கும் அழகை பார்த்து அந்த அன்னம் சிலுக்கும் வேர்த்து, நீ போகும்போது கொஞ்சம் நின்று உன் முகத்தை நீயும் காட்டு, அந்த அரசு இன்னும் வாட்டு. நீ வைகைக்கர பொழுதில் வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, அந்த அத்தான் அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்கு குலுங்கு குலுங்குதடி நெஞ்சி வஞ்சு, நீயும் வந்து கொஞ்சு, என் மாமா வீட்டு மயில் நீயும் மாறி போகலாமா, என்னை போட்டு வதைக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சு நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு புதைக்கலாமா, நீ காலு மேலே காலு போட்டு அடித்த தண்ணி மேலே, நீ காலு மேலே காலு போட்டு அடித்த தண்ணி மேலே, என் மனசு பதிஞ்சதால, ஒரு ஓட்ட போட்ட ஓடம் போல ஓடு ரெண்டி சாலோ, நம் கூடுவது எந்த காலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு புது விதமான முயற்சி. இது நான் சர்ச் பண்ணி உங்களுக்காக தான் எடுத்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பட்டனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் கனிஷாவின் குரலோசை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அழகுனா என்ன அப்படின்றத பார்ப்போம்.